வணக்கம், நாங்கள் அருண் பேசுகிறேன். சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொலி. இன்னைக்கு நம்மளோட காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன் கான்ஸ்டலேஷன், இல்லை நான் கான்ஸ்டலேஷன், இதற்கும் நடராஜர் சிலைக்கும் என்ன சம்பந்தம்? சமீப காலமாக நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த நடராஜர் சிலைக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் வைத்து கொண்டே இருந்தார்கள். மேலும் இந்த நடராஜர் சிலையை வச்சு நிறைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்குது. நம்ம கூட லைட், ஹீட், எனர்ஜி, இதனோட அந்த பேசிக் ஃபிசிக்ஸு கூட நடராஜர் சிலையில் இருக்குன்னு சொல்லி நம்ம வேற ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஓரியன் விண்மீனுக்கும் நடராஜர் சிலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கான்ஸ்டலேஷன், இல்லைன்னா இந்த விண்மீன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணால், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய நட்சத்திரங்கள் அங்கங்கே இருக்கும். அந்த நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு உருவத்துக்கு கொண்டு வரீங்க. அப்போ அந்த உருவம் வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு விலங்கோடையோ இல்லை ஒரு மனிதனோடையோ ஒப்பிட்டு அதுக்கு ஒரு சித்திர வடிவத்தை கொடுப்பாங்க. இன்னும் சிலர் ஒரு கட்டத்துக்கு போய் அவங்க வணங்குகின்ற ஒரு இறைவனோடையோ அல்லது நிஜமில்லாத ஒரு நம்பிக்கையின் மீது கலக்கும் பொழுது, ஒரு பேய், பிசாசு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மைத்தாலஜின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைத்தாலஜிக்குள்ளே இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அதற்கும் அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸுடைய வடிவத்தையும் கொண்டு வந்து ஒப்பீடு செய்தல். நம்மளாம் சின்ன வயசில் ஒரு சில புத்தகங்களில் வரும், சும்மா டாட்ஸ் மட்டும் இருக்கும், ஒன்று ரெண்டு போட்டிருக்கோம், இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தோம்னா அது முயல் மாதிரியோ, குதிரை மாதிரியோ, யானை மாதிரியோ ஒரு படம் வந்து நிற்கும். ஸோ இதுதான் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களும் இந்த வானை பார்த்து அதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாங்க. அந்த பேட்டர்னுக்கு ஒரு நேமிங் கல்ச்சர் வந்து எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பின்பற்றிட்டு வர மைத்தாலஜியிலிருந்து, இல்லைன்னா மதம் சார்ந்த நம்பிக்கையிலிருந்து கொடுக்குறாங்க. சரி, இந்த ஓரியன் விண்மீன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்மளுடைய பூமி ஒரு பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த மில்கி வே கேலக்சி வந்து ஒரு பகுதியில் இருக்குது, சென்டரில் இல்லை. இந்த இடத்துல தான் ஓரியன் விண்மீன்களும் இருக்கின்றன. மேலும் இந்த ஓரியன் விண்மீன் வந்து நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனை நோக்கி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஓரியன் விண்மீனுக்கு நடராஜர் சிலையுடைய வடிவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் முன்வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த ஓரியன் விண்மீன்களை பற்றி பல இடங்களிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து அவரவர்களுடைய கற்பனைக்கு எட்டிய, இல்லைனா அவங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையில் இருக்கும் ஒரு கடவுளை எல்லாம் அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஏன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஓரியன் விண்மீன்கள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒன்று. இந்த ஓரியன் விண்மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 6 நட்சத்திரங்கள் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். முதல்ல பாபிலோனியன்ஸ் இவங்க வந்து இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வானத்தில் பார்த்துட்டு இந்த நட்சத்திரங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி, சரி ஏதோ ஒரு பேட்டர்ன் வருது, இந்த பேட்டர்ன் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 கடவுள்களோட அவங்க வந்து ஒப்பிடுறாங்க. இது வந்து மெசஞ்சர்ஸ் டு தி காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஜிப்ட். எஜிப்டில் உள்ளவங்களும் ஷா என்கிற ஒரு கடவுள் போல தான் இந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தாங்க. அடுத்தது கிரீக் அண்ட் ரோம் மைத்தாலஜி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல இருந்து தான் இந்த ஓரியன் விண்மீனுக்கு ஓரியன் அப்படிங்கிற அந்த பேரே வந்தது. மேலும் ஓரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹண்டர் ஆகும். இந்த நட்சத்திரத்தோட கூட்டமைப்பு, இல்லைன்னா இந்த பேட்டர்னை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு ஹண்டர் போல இது தெரியுது. அதனால இது வந்து ஓரியனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னுக்கு வந்து ஓரியன்னு சொல்லிட்டு இங்கிருந்து தான் பேர் வருது. மேலும் உலகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் வந்து இந்த நட்சத்திர கூட்டமைப்புக்கு வந்து பேர்கள் வைத்திருந்தாலும், ஏன் இந்த ஓரியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீக்கில் வந்து ஹோமர்ஸோட ஒடிசி அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்குது. அந்த படைப்பில் வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால வந்து இது பெரும்பாலோருக்கு போய் சேர்ந்தது இந்த பெயர். அப்போ அதையே வச்சு உலகம் முழுக்க அதை வந்து ரெப்ரசென்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் இஸ்லாமியர்கள் இவங்க வந்து இது வந்து ஒரு ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சைனாவில் வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, 28 மேன்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒன்றாக சீனர்கள் வந்து கருதினார்கள். இப்படி ஏகப்பட்ட பேர் இதற்கு வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய மைத்தாலஜியை சேர்ந்த கதைகளோடும் சம்மந்தப்படுத்தி இந்த ஓரியன் விண்மீன்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதில் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, பாலினேஷியன்ஸ் இருக்கிறாங்க, அந்த வரிசையில் இந்தியர்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் வந்து ஒரே முகத்தோடு தான் இது வந்து பார்த்தாங்க அப்படின்னு ஒன்று கேட்டிங்கன்னா, கிடையாது. நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி பார்த்துருக்குறாங்க, சவுத் இந்தியாவில் வேறு மாதிரி பார்த்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு ரிக் வேதாவில் வந்து இந்த ஓரியன் விண்மீன்கள் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மானுடைய தலை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நார்த் இந்தியாவில் இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம திரும்ப இதுக்கு வருவோம். இப்போது சவுத் இந்தியாவுக்கு வரலாம். சவுத் இந்தியாவில் வந்து இதை வந்து நடராஜர் சிலை போல், அதாவது சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய ஒரு போஸ், இல்லைன்னா ஒரு பேட்டர்ன்னு சொன்னால் கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த குரூப் ஆஃப் ஸ்டாரோடைய, அந்த கும்பலாக இருக்கிற அந்த நட்சத்திரங்களுடைய பேட்டர்னும் நடராஜர் நடனம் ஆடக்கூடிய இந்த பேட்டர்னும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருதுகோள் வைத்தார்கள். உலகத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த குரூப் ஆஃப் பேட்டர்ன்ஸை வந்து அவங்களுடைய மைத்தாலஜிக்குள்ளே கலக்கிறதும், அவங்களுடைய கதை சார்ந்த இல்லைனா லிட்ரேச்சர்
போன்ற படைப்புகளில் வந்து கலந்து விடுறதும், ஆனால் இந்த நடராஜர் சிலையில் இவங்க வைத்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனாக இங்கே இருக்குது. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு வந்து பஞ்சபூதத்தை குறிக்கின்ற 5 கோவில்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியும். காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரீஸ்வரர் கோவில், இதில் இருக்கிற சிவன் நிலத்தை முதன்மையாக குறிக்கின்ற இறைபொருளாக பார்க்கப்படுகிறது. திருச்சியில் இருக்கிற திருவண்ணைக்காவல், இங்கே இருக்கிற சிவன் கோவில் நீரை குறிப்பிடுகிறது. திருவண்ணாமலை ஜோதி சொல்லவே தேவையில்லை, நெருப்பை குறிக்கின்றது. தற்போது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்ற காளஹஸ்தி கோயில், அது வந்து காற்றை குறிக்கிறது. சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜர், இதுதான் ஆகாயத்தை குறிக்கிறது. இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க இங்க பார்க்க போனீங்கன்னா, இந்த 5 கோயில்களும் தென்னிந்தியாவில் தான் இருக்கு. அப்போ பஞ்சபூதங்களுடைய உருவமைப்பாக சிவனை ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கிறார்கள். அப்போ இங்க தில்லை நடராஜர் கோவிலில் நடனம் ஆடக்கூடிய நடராஜருடைய அமைப்பு எங்கே இருக்கிறது, அதுவும் ஆகாயத்தை குறிக்கிறது என்றால் அது எங்கு குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிதம்பர ரகசியமாக இருக்கிறது. அப்போ ஆகாயத்தை குறிக்கின்ற இந்த தில்லை நடராஜர் கோவிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிதம்பர ரகசியம், வானில் இருக்கும் ஆகாயத்தை தான் நமது முன்னோர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை தான் இப்போ ஒரியன் விண்மீன்களோட ஸ்ட்ரக்சரை வந்து நடராஜர் நடனம் ஆடக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மேலும் மற்ற எல்லா இடங்களிலும் இந்த ஓரியன் விண்மீன்களை பற்றி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது தமிழர்கள் குறிப்பிட்ட இந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான் மாதிரி இருக்குது, முயல் மாதிரி இருக்குது, கடவுள் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி விட்டுட்டாங்க. நமது முன்னோர்களும் சிவபெருமான் தான் மேலே இருக்கிறாரு, அவருடைய உருவம் தான் அது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் இதனுடைய அமைப்பை கொண்டு வந்து சிவனோடு ஒப்பிட்டு, அதுவும் நடனம் ஆடக்கூடிய வடிவத்தோடு ஒப்பிட்டு, அதன் பின்னர் அங்கிருந்து ஒரு ட்ரேஸ் அவுட் அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்த மாதிரி அதன் பின்னர் இங்கு சிலை வடிக்கிறார்கள். ஸோ எவ்வளோ ப்ராசஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்களா, வானத்தில் இருக்கிற ஒரு பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, ஓகே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கு ஒரு சித்திர வடிவத்தை கொடுக்குறாங்க. பல்வேறு இடங்களில் சித்திர வடிவத்தை கொடுத்துருக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இங்கே வந்து அது ஒரு சிலை வடிவமாக மாற்றுகிறார்கள். மற்ற இடத்துலலாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை ஓவியங்களாக இருக்கும். ஜெயினிசம்லையும் வந்து இந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுறாங்க, அவங்களும் வந்து ஒரு பாறை ஓவியங்களாகத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இங்கு காலங்கள் மாற மாற பாறை ஓவியங்களிலிருந்து சிலை வடிவமாக வருகின்றது. அதுக்கப்புறம் சோழர்களுடைய காலகட்டத்தில் வந்து நடராஜர் சிலைக்கு இன்னும் மெருகூட்டுகிறார்கள். அதாவது இப்போ ரெண்டு காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதில் வந்து ஆண்கள் அணியக்கூடிய குண்டலம் இருக்கும், இன்னொரு காதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அணியக்கூடியது இருக்கும். ஸோ அர்த்தநாரீஸ்வரரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சோழர்களுடைய காலகட்டத்தில் அந்த சிலையுடைய வடிவமைப்பை சிறிது மாற்றுகிறார்கள். ஸோ இப்படி தான் சிதம்பர நடராஜர் கோவில் ஆகாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஒரியன் விண்மீன்களோட பேட்டனை வச்சு தான் நம்ம நடராஜர் சிலைக்கு வந்து உருவம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆகாயத்தை நோக்கி இருக்கின்ற தில்லை நடராஜர் கோவில். மேலும் இந்த கடவுள் சார்ந்த விடயங்கள் இல்லைனா மைத்தாலஜி, இதையெல்லாம் வந்து நம்ம சயின்ஸோட ஒப்பிடும்போது 99.9% பீப்புள் இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. காரணம் சயின்ஸ் வந்து வேற, இந்த மைத்தாலஜி, இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்து வேற, ரெண்டையும் வந்து ஒப்பீடு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைப்பாங்க. பார்க்க போனால் அது சரிங்கிற மாதிரி தான் தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா, சயின்ஸ்ல இருந்து மைத்தாலஜியை பார்ப்பாங்க அவங்க. சயின்ஸ்ல இருந்து மைத்தாலஜியை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியன், பூமி, மற்ற கோள்கள் அனைத்தும் இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்கு, பக்கத்திலேயே ஓரியன் கான்ஸ்டலேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேலக்சி இருக்குது, இப்படி சயின்ஸ் பார்க்கும். அப்போ மைத்தாலஜியை கொண்டு வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது அது மான் மாதிரி இருக்கிறது, அங்குதான் சிவபெருமான் நடனம் ஆடுகிறார், எஜிப்டில் இருக்கும் கடவுள் அதுதான், கிரீக்க தேசத்தில் இருக்கின்ற அந்த வேட்டையாளன் அவன்தான் அப்படின்னு சொல்லி அது பார்க்கும் பொழுது சயின்ஸ்லேருந்து மைத்தாலஜியை பார்க்கும்போது அது ஒரு முட்டாள்தனமாகவும் மூடநம்பிக்கையாகவும் தான் இருக்கும். ஆனால் மைத்தாலஜியிலிருந்து நீங்கள் சயின்ஸை பாருங்களேன், அதுதான் இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டோட சயின்ஸுக்கு விதையாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் இருக்கிறவங்க வானத்தை பார்க்குறாங்க, பல நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு வடிவத்தை அவங்க கொடுக்க பார்க்குறாங்க, சரி சிவபெருமான் மாதிரி ஒரு வடிவமைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த மாதம் பார்த்தா அந்த கேலக்சி அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கு, மறுபடியும் அடுத்த மாதம் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கு, அதுக்கு காரணம் பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, அதனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. அப்போ இன்னும் மெருகூட்டுறாங்க, இல்லை மேலே இருக்கிற சிவபெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார், அதனால தான் வந்து அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருதுகோளுக்குள்ளே வராங்க. அப்போ இங்கிருந்து ஒருத்தன் முதல்லே சொல்லி வச்சுட்டான், வானத்தில் வந்து ஒரு நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே எழுதி வச்சிருக்கான். அப்போ தான் சயின்ஸ் வளர வளர, கலீலியோ காலகட்டத்துக்கு அப்புறமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுடைய எழுச்சியே அப்போ தான் சொல்லலாம். அப்போ அவங்க வந்து வானத்தில் இருக்கிறது எல்லாம் இன்னும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள்,
அப்போதுதான் அவர்கள் கூறுகிறார்கள், அதெல்லாம் நட்சத்திரங்கள் நீங்கள் கூறுவது போல எந்த ஒரு கடவுளும் கிடையாது, எந்த ஒரு மனிதனையும் அது வந்து கூறவில்லை அப்படிங்கிறது வந்து அப்போதான் அந்த கருதுகோளம் முன்வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், கிரீக்லேயோ இல்லை நம்மளுடைய தமிழகத்திலேயோ இல்லை நார்த் இந்தியாலேயோ இல்லை சைனீஸோ இல்லை எஜிப்டோ இல்லை யாராவது இருக்கட்டும், இந்த ஒரியன் பேட்டர்னை வந்து முன்னாடி பண்ணாமையே இருந்திருந்தாங்கன்னா கலீலியோ வந்து வானத்தில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் அவர் உட்காந்து பேட்டர்ன் வரைஞ்சிட்ருப்பாரு. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம எல்லோரும் கலீலியோ சொன்னது தப்பு, அவர் மைத்தாலஜியோட கம்பேர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நட்சத்திரம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்போது இங்கே அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸுக்கு வந்து இந்த மைத்தாலஜியும் ஒரு விதையாக இருக்கிறது. இதை பலரும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள், அதுதான் நிதர்சனமான உண்மை. மைத்தாலஜி என்பது மூடநம்பிக்கையாக இருக்கட்டும், எவனோ கட்டிவிட்ட கதையாக கூட இருக்கட்டும், ஆனால் முன்பு இருந்தவர்கள் அனைவரும் மைத்தாலஜி மூலியமாகத்தான் சயின்ஸை பார்த்திருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, கடவுளெல்லாம் இல்லைங்க அப்படின்னு அந்த நாத்திகம் பேசுகிற அறிவெல்லாம் இதனால தான் வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்தங்காட்டிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நட்சத்திரங்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது சிவனும் இல்லை மானும் இல்லை முயலும் இல்லை மூடநம்பிக்கையை வச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சயின்ஸ் மூலிமா மைத்தாலஜியை பார்க்குறாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அப்பா 4000 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார், நம்ம இப்போ 30000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், அப்போ நான் எங்கள் அப்பா விட நான் தான் அதிகமாக சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுபோல் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மைத்தாலஜியும் என்ன சொல்லுது, கடவுள் அப்படியே பறந்து போய் அந்த நட்சத்திரத்தோடு மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் இன்றைக்குள்ள நவீன அறிவியல் வந்து விளையாடுகிறது. ஆகவே மைத்தாலஜியாக இருக்கட்டும் லிட்ரேச்சராக இருக்கட்டும் இதையெல்லாம் ஒரு பொய் பொருட்டு என்று புறம் தள்ளிவிட்டு செல்வதை விட அதையும் கருதுகோளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. ஓகே, கம்மிங் பேக் டு த ஒரியன் பேட்டர்னும் நடராஜர் சிலையும், ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் தில்லை நடராஜர் கோவிலில் இருக்கின்ற ஆகாயத்தை குறிக்கின்ற சிவன் கோவில் இன்னும் தெள்ள தெளிவாக கூறுகிறது, வானில் இருக்கின்ற நட்சத்திர மண்டலத்தை தான் சிவனாக காட்டுகிறது என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு கூறுகிறது. ஆனால் இதன் பின்னர் வந்தவர்கள் ஒரு கதை சொல்கிறாங்க, என்ன தெரியுங்களா, நம்ம ரிக்வேதம் எடுத்த இல்லையா, அதில் வந்து மானுடைய தலை போல் இந்த ஒரியன் ஸ்டார்ஸ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பின்னர் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் முன்னையே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவில் தான் இந்த 5 கோவில்களும் இருக்கிறது, 5 கோவில்களும் பஞ்சபூத ஸ்தலங்களாக கருதப்படுகிறது, பஞ்சபூதங்களையும் குறிப்பிடுகிறது. அப்போ இங்கே தெள்ள தெளிவாக கூறியாச்சாம் ஆகாயத்தை குறிக்கிறது தில்லை நடராஜர் கோவில் என்று. அப்போது அந்த மானுடைய தலையும் எப்படி நடராஜர் நடனம் ஆடக்கூடிய சிலையும் கனெக்ட் பண்ணுறது, ஏன்னா எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆகுதுல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, சிவனுக்கு ஒரு கதையை உருவாக்கி சிவனுக்கும் மானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, அதுதான் இப்படி குறிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஒரு கதை இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நமது முன்னோர்களின் படைப்பை கொச்சப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமும் திருடுவதற்கு ஒரு கூட்டமும் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவில் இருக்கின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.